பிரியாணியில் ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்கு, 65 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கு 65 டிக்கன் வந்து ரெண்டு பீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் பிரியாணி பீஸும் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 100 ருபீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி ரிவ்யூ தான் வழக்கம் போல். அண்ட் எங்கே பண்ணோம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஞாபகம் வந்துச்சு, சாலோஸ் பிரியாணி. அண்ட் யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே பிரியாணி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு 2-3 தடவை அங்கே போனேன், பட் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. அதான் ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். போயிட்டு நம்ம பிரியாணி வாங்கி அங்கே ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல க்ரௌடு, நான் சீக்கிரமாகவே போயிட்டேன். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க கேசரி, அண்டு ரைத்தா கொடுத்துருக்காங்க ஆனியன் ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. நிறைய எண்ணெய் ஆகிடுச்சு வாங்கிட்டு வரதுக்குள்ளே, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இது ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து 100 ருபீஸு. அண்ட் உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றுறேன், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து கேசரி கொடுத்துருக்காங்க, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து கத்திரிக்காய். அண்ட் பிரியாணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு வந்து டிக்கா அண்ட் 65 நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து ஒரு லெக் பீஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இதை டேஸ்ட் பண்ணிவிடுவோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய்லாம் எப்படி இருக்குன்னு தனியாக சாப்பிட்டா தான் தெரியும். சும்மா லைட்டாக ஒரு டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்குங்க, வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கு. அடுத்து கொஞ்சமாக கேசரி, எது கொஞ்சம் நிறையவே சாப்பிடும். நல்லாயிருக்குங்க, பைனாப்பிள் கேசரி இது, நல்லாயிருக்கு. வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமான ஐட்டம் பிரியாணி சாப்பிட்டுருவோம். அப்படி களைச்சி ஒரு பிரியாணியில் ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 65 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்கா கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ்க்கு பீசஸ் பாருங்கள், ஒரு லெக் பீஸ், ஒரு டிக்கா சிக்கன் டிக்கா பீஸ் ஒன்று,
அதுக்கப்புறம் ஒரு 65 பீஸ். மூணுமே பெருசாக இருக்குது, நல்லா 100 ருபீஸ்க்கு சூப்பர் ஒர்த்துங்க. அண்ட் பிரியாணி பார்க்க வந்து நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்குது, கடை பிரியாணி மாதிரிலாம் கிடையாது, நம்ம ஹோம்மேட் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. ரைஸஸ் பாருங்கள், ரைஸஸ் நல்லாயிருக்கு, சீரியஸாக வந்து ரைஸ் நல்லாயிருக்கு, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, வாசமும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி ஒரு வாய் போயிடுறேன், அப்போ தான் வந்து டேஸ்ட் தெரியும் பிரியாணியோட டேஸ்ட்டு. நல்லாயிருக்குங்க, நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்குது, இந்த கடை பிரியாணி அந்த மாதிரி ஃபீல் இல்லை. ஹோம்மேட் பிரியாணி நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது பிரியாணி. அடுத்து வந்து டிக்கா, சிக்கன் டிக்கான்னு நினைக்கிறேன், இதை டேஸ்ட் பண்ணுவோம். சாப்பிட்ருவோம், சூப்பருங்க சீரியஸாக, நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த சிக்கன் டிக்கா, சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா இருக்குங்க. அடுத்து இந்த 65 சாப்பிடுவோம், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, 65 அப்படி தானே இருக்கும். சரி, நல்லா இருக்குங்க, ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது 65, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அவங்க மசாலா மேலே போட்டிருக்க மசாலா வந்து சூப்பராக இருக்குது, கடை 65 மாதிரி இல்லாமல் ஹோம்மேட் நம்ம வீட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மிக்ஸ்டு லெக் பீஸ், நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு அண்டு நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கு, சூப்பர் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ரைத்தா, சாரி கத்திரிக்காய், இந்த ஆனியன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம், அது என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம ஸ்டைலில் இந்த சிக்கன் பீஸு, அதுக்கப்புறம் இந்த டிக்காவோட கொஞ்சம் பீஸு, அப்புறம் 65 பீஸ் கொஞ்சம் ஆனியன் கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு பைட் ஒன்று போவோம், நல்லா பெரிய பைட்டா. சூப்பராக இருக்குங்க பிரியாணி, வந்து நான் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பர் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆவரேஜ் பிரியாணி தான், நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பரான பிரியாணி கிடையாது, ஆவரேஜ் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இவங்க அது கூட கொடுக்குற வந்து சிக்கன் பீஸஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, 65 டிக்கன் வந்து 2 பீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பீஸும் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து வர்த்தான பிரியாணி. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து சீக்கிரமாக போனால் தான் அங்கே வந்து பிரியாணி வாங்க முடியும், ஏன்னா வந்து அதுக்கப்புறம் க்ரௌட் ஆகிடுது ரொம்ப. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் போனீங்களோ அங்கே வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு போகாதீங்க, அந்த சைடு போனீங்கன்னா பிரியாணி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌட் ஆச்சுன்னா அவங்களுக்கும் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்தேன், 2-3 தடவை போகும்போது பார்த்தேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க பிரியாணி கொடுக்க முடியாமல். ஸோ அதனால் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா அங்கே பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடறேன், முடிச்ச லாஸ்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சாப்பிட்டேன், பிரியாணி நல்லா இருந்தது, கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரியாணி, கடை பிரியாணி அப்படிலாம் கிடையாது, நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 100 ருபீஸ்க்கு சீரியஸாக ஒர்த்தான பிரியாணி, ஏன்னா வந்து கூட அவங்க கேஷ்வரி கொடுக்குறாங்க, அண்டு அந்த பீஸ் பிரியாணி பீஸ் ஒரு பெரிய பீஸ் கொடுக்குறாங்க, அண்டு டிக்கா பீஸ் ஒன்று கொடுக்குறாங்க, 65 கொடுக்குறாங்க. ஸோ 100 ருபீஸ்க்கு சீரியஸாக ஒர்த்தான பிரியாணி தான். உங்களுக்கு வேணால் நீங்களும் வந்து அந்த சைடு போனீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் திரும்ப முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம், பாய் பாய்.